ஊரடங்கு உத்தரவை அறிவித்துள்ள நிலையில் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர கசாயம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் இருந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தியாக விளங்கும் கபசுர கஷாயம் வடக்கு மற்றும் மேற்கு பகுதி சார்பாக சாமுண்டிபுரம், வளையங்காடு, கொங்கு மெயின் ரோடு மற்றும் பல பகுதிகளைச் சேர்ந்த 50,000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வயதானவர்கள், முதியவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. கொரோனா என்கின்ற நோய் உலக நாடுகளை பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. சைனாவில் தொடங்கி இங்கிலாந்து, இத்தாலி, ஜெர்மன் பல்வேறு நாடுகளை தாக்கி நம்முடைய பாரத நாட்டிலையும் அந்த வைரஸ் நோய் பரவி கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்காக கபசுர கஷாயம் நாடு முழுவதும் வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்து முன்னணி அமைப்பின் மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருப்பூரிலே 15 இடங்களிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்களையும் 1,000 மேற்பட்டவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து தினசரியும் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் திருப்பூரில் 50 இடங்களில் இப்போதை கொடுக்கறதாக முடிவு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இது போக தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்கள் என்ன பொருளாம் தேவையோ வீடுகளுக்கு கொண்டு கொடுப்பதற்காக நம்பர்களுக்கு கொடுத்துருக்கின்றோம். அந்த நம்பரில் கூப்பிட்டாக்க வீடுகளுக்கு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது போக ஆவின் பால் கிட்டத்தட்ட 35 இடங்களில் திருப்பூரில் விநியோகம் கொண்டுட்டுருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இது மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.